கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் செலஸ்டியல் இ-மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனியோடைய எலக்ட்ரிக் டிராக்டர் பற்றி வீடியோ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோவில் கம்பெனியோடைய கோஃபவுண்டர் மற்றும் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் திரு சையத் அவர்கள்கிட்ட எலக்ட்ரிக் டிராக்டரை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வெப்சைட்லேயும் எலக்ட்ரிக் டிராக்டருக்கான நிறைய கேள்விகளுக்கான பதிலை தமிழில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த கம்பெனி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? என் பேர் சயீத், நான் கோஃபவுண்டர் சித்தார்த். நம்ம 2018ல் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். April 4, 2019 அந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். பை எண்ட் December 2019 ப்ராடக்ட் டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோடக்டை டெவலப் பண்ணோம். March 11th அந்த ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணோம். 2020 சார் டீசல் டிராக்டருக்கும் எலக்ட்ரிக் டிராக்டருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? டீசல் என்ஜின் இல்லாமல் அந்த பொல்யூட்டிங் டீசல் ஃபாசல் ஃபியூல் இல்லாமல் ஓடுற நம்ம வண்டி க்ளீன் எனர்ஜியில் ஓடுது. சேம் எஃபிஷியன்சி இஃப் நாட் ஹையர் எஃபிஷியன்சி கேப்பபிலிட்டிஸை கொண்டு வரோம் இந்த வெஹிக்கிளில். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூசருக்கு ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஆஃப் த வெஹிக்கிளும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரன்னிங் காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்பவே குறைச்சி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். சார் இது எவ்வளோ ஹார்ஸ் பவர் சார் அந்த டிராக்டர்? இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டிராக்டர் வந்துட்டு ஒரு ஈக்குவலண்ட்டு 21 HP டீசல் டிராக்டருக்கு சமம். ஸோ அந்த 21 HP டீசல் டிராக்டர் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுமோ, ஹாலேஜ் பொறுத்தது இல்லை இம்ப்ளிமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது, அது எல்லா விஷயங்களும் இந்த டிராக்டர் பண்ணும். டாப் ஸ்பீடு எவ்வளோ சார்? ஜென்ரலி டிராக்டர்ஸ் வந்துட்டு அவங்க டாப் ஸ்பீட் இஸ் லிமிடெட் எனிவே ஃப்ரம் 18 to 25 km. இது ஒரு 25 km/h ஸ்பீடில் போகும். இந்த டிராக்டரோட வெயிட் எவ்வளோ சார்? 650 kg. சார் எத்தனை மாடல் இந்த டிராக்டரில் இருக்குது சார்? நம்ம ஃபஸ்ட் வேரியண்ட் அது இங்கே பார்க்குறது. இன்னும் ஹையர் வேரியன்ட்ஸ் ஹையர் டானேஜ் கேப்பபிலிட்டிஸ் இல்லை அண்டர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. பிரதர் நீங்கள் தான் அந்த டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகேங்க. இதில் வந்து 9 forward 3 reverse இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரிவர்ஸ் இருக்குது. இன்னாண்ட லோ மீடியம் ஹை இருக்குது. ஓகே. இதில் வந்து 9 forward 3 reverse ஸ்பீடில் டிராக்டர் நம்ம வந்து ஓட்ட முடியும். இது வந்து ஹேண்ட் த்ராட்டல். இதில் வந்து லோ அண்ட் ஸ்பீடு வந்து ஆக்சிலேட்டரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து ரைட் ஹேண்ட் பிரேக்கு, இது லெஃப்ட் ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து ஆக்சிலேட்டர், இது வந்து ஃபோர் வீல் ட்ரைவ். ஓகே. டிஃப்லாக். ஓகே. இன்கேஸ் ஒரு டயர் வந்து சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா இன்னொரு டயரு ஃப்ரீயாக சுற்றும். அப்போ வந்து இந்த லிவர் நம்ம அழுத்தினா யூக்கல்லாக ரெண்டு டயருமே சுற்றும். சார் உங்கள் ஃபேக்ட்ரி பற்றி சொல்லுங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிராக்டர் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலான்னு சொல்லி இருக்கீங்க சார்? சார் இந்த இடத்துல பிளானிங் எப்படி இருக்குன்னா 1500 tractors per annum பண்ணுற ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வர மாதிரி பிளானிங் இருக்குது. இந்த இடத்துல வெர்டிக்கல் அசெம்பிளி ஸ்டாக்கிங் மெத்தட்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர போகிறோம். ஒன்று மேலே ஒன்று அசெம்பிளி ஃபெசிலிட்டி கொண்டு வருவோம். ஸோ அதில் என்ன ஆகும்னு சொன்னால், ஆஸ் த ஸ்கேல் அப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும்போது 40 tractors per month பண்ணுற மாதிரி இருக்குது. அதை 120-150 per month போகும்போது வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் மெத்தடில் என்ன பண்ணலாம், அசெம்பிளி மெத்தடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், மாடுலர் டிசைனாக இருக்கிறதுனால குயிக்காக இருக்கும், இன்வென்ட்ரி அரேஞ்ச்மெண்ட் டெலிவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ன இடத்துல கூட அது பண்ணலாம். இதை கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் விஷயத்தில் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கு நம்ம எலக்ட்ரிக் டிராக்டரில் கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். உங்களுடைய பிளான் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1500 tractor வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டீங்க. ஓகே. அண்ட் அதில் வர லேர்னிங்ஸ் வச்சு மேபி வி கேன் ஸ்கேல் அப் டு 4500 tractors per annum பிளானிங்ல இருக்கு. 2022 வந்து இதோட டார்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் டிராக்டர் 1500, நெக்ஸ்ட் மேபி 2200 to 2500, தேர்ட் இயர் 2023-24 ஒரு 4000 to 5000 tractors எய்ம். பேட்டரி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இதுதாங்க ஃபியூல் டேங்க். ஸோ இந்த பேட்டரி 58 kilos. இதை நம்ம வீட்டில் இருக்கிற ரெசிடென்ஷியல் பவரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். கூடி சீக்கிரம் வர எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த பேட்டரி அங்கே போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி டவுன் ஆகிடுச்சி ஆனால் இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த பேட்டரியை ஸ்வாப்ன்ற சொல்கிற ஃபங்க்ஷனில் பழைய பேட்டரி எடுத்துகிட்டு புது ஃபுல்லி சார்ஜ் பேட்டரி ஒரு 1 minute இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். சார் இந்த பேட்டரிக்கு எதாவது வாரண்டி இருக்குங்களா சார்? 1 year warranty ஃபுல் ப்ராடக்ட்டில் கொடுக்குறோங்க. சார் கரண்ட் சார்ஜ் எவ்வளோ சார் வரும்? ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் எவ்வளோ கரண்ட் சார்ஜ் வருங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 kW பேட்டரி. இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிடென்ஷியல் பவர் 5.56 rupees per unit இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 42-45 rupees இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார் இந்த பேட்டரி வாட்டர் ப்ரூஃபுங்களா சார்?
ஸோ த ஹோல் ப்ராடக்ட் இஸ் வாட்டர் ப்ரூஃபுங்க. அப்போ தான் இந்த இது மாதிரி ரஃபான ஆப்ரேஷன்ஸ் மலையில் யூஸ் பண்ண முடியும். சார் நீங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா அந்த பேட்டரியை? ஸோ ரா மெட்டீரியல் சொல்கிற செல் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுல் பேட்டரி பேட்டரி மட்டும் இல்லை, இந்த ஹோல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு நம்மளே டிசைன் டெவலப்மெண்ட் அவர் இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம செட்டப்பில். எவ்வளோ நேரத்தில் சார் பேட்டரி சார்ஜ் ஆகும்? ஸோ ரெசிடென்ஷியல் பவரில் சார்ஜ் பண்ணுற டியூரேஷன் வந்து 4 to 6 hours. நம்ம ஏசி கிரிட் பவர் பொறுத்தது. சார்ஜிங் ஸ்டேஷனில் போனீங்கன்னா அந்த பவர் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சார்ஜிங் பவர் ரேட்டிங் பொறுத்தது. ஸோ 30 minutes எடுத்து 2 hours சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஸ்வாப் பண்ணுறது ஒரு 30 seconds நீங்கள் புது பேட்டரி மாற்றிக்கலாம். இந்த பேட்டரியோட லைஃப் எவ்வளோ சார் வரும்? கன்ஸ்ட்ரக்ஷன் செல் லெவலில் இருக்கிற இந்த ரா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா 21 years வருவாங்க. பட் நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் ட்ராக்டர் நார்மலி ஒரு 7 to 10 years தான் லைஃப் இருக்குன்ற. ஸோ த கம்ப்ளீட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா மினிமம் 2 to 2x தட் டியூரேஷன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரும்ன்றது ரொம்ப எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குமா? இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி சார்? ரெகுலர் டிராக்டர் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் டயர் ஸ்டியரிங் மெக்கானிக்கல்ஸ் இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சொல்கிற சிஸ்டமோட சர்வீஸ் வந்துட்டு நம்ம சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணணும். பட் நம்ம வச்சிருக்க டிசைன் எப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபேர்ம்வேர் இன்டிகிரேட்டட். ஸோ ஓவர் தி இயர்னு சொல்கிற சேட்டலைட் மூலியமாக கூட நம்ம வந்துட்டு புது அப்டேட் வெர்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வராமலே ப்ராடக்ட் யூசர் கையில் இருக்கும் போதே கூட நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். இந்த டிராக்டரோட காஸ்ட் எவ்வளோ சார் வருது? 5 lakhs ப்ரைஸ் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சாயலுக்கும் இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுமா சார்? இந்த டீசல் இக்குவலன்ட் டிராக்டர் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எந்த மாதிரி சாயில் கண்டிஷனில் பண்ணதோ அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுற திறமை இந்த வெஹிக்கிளில் இருக்குங்க. எதிர்காலத்தில் லோன் இஎம்ஐ ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி தருவீங்களா? இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி டீம் இந்த விஷயமா வேலை செஞ்சுட்ருக்கு. ஃபைனான்ஷியல் மட்டுமல்ல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மிஷினரிஸ் கிட்ட நிதி ஆயோக் இன்க்ளூடட் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் எப்படி இப்போது வேறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு சப்சிடிஸ் அண்ட் ஃபேம் டு அது மாதிரி ப்ரோக்ராம்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்களோ இந்த வெஹிக்கிளை கூட இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அந்த முயற்சி செஞ்சுட்ருக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்களா இல்லை வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குங்களா? நேஷன் வைட் இப்போ கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ் இன்விடேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு கூட இன்னும் ஓப்பனாக தான் இருக்குங்க. டிராக்டரோட அட்டாச்மெண்ட்டில் எல்லா கலப்பையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியுங்களா? அதாவது 9 கலப்பைன்னா சொல்கிறாங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ண முடியுங்களா? ஸோ ஜென்ரலாக ஒரு இந்த கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறாங்களோ ஒரு ரெகுலர் டீசல் டிராக்டரில் அந்த எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் இந்த வெஹிக்கிளில் அட்டாச் பண்ணலாம். என்ன பின்னால் சொல்கிற 3-point லிங்கேஜ் இருக்குது, ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ ரோட்டேஷன் தேவையான 2 speed டிரைவ் இருக்குது, பிடிஓன்னு சொல்கிற பவர் டேக் ஆஃப் யூனிட்டில். ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இதில் கனெக்ட் பண்ணலாம். சார் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், அப்படி இருக்கும்போது நிறைய சவால்கள் சந்திச்சிருப்பீங்க, இன்னும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி சவாலெலாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொல்லி சுருக்கமாக சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமிங், அதுக்கப்புறம் இந்த வந்து கோவிட் சுச்சுவேஷனால் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்ததுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிற இல்லை ஒர்க் ஃப்ரம் எனிவேர்னு சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிப்ளாய் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் ஃபிசிக்கலே ஒரு டிசைனை பண்ணுறோம், அந்த பார்ட்ஸை செய்யணும், கான்ஃபிகரேஷனை பண்ணணும். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது போக அஸ் அ ஸ்டார்ட் அப் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர்லி பிலீவர்ஸ் இருப்போம். இப்போ நம்ம வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்ட் ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணோம், தென் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிலீவர்லேருந்து நம்மகிட்ட வந்தது. அது போக இப்போது இந்த கோவிட் கேப் இருக்கிறதுனால கண்டினியூஷன் அண்ட் கண்டினியூம் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. பட் இப்போது லாக்டவுன் 2 முடிஞ்சிருக்கு, வி ஹோப் தட் வில் கேட்ச் அப் ஆன் ஆல் த லாஸ்ட் டைம்ன்ட்டு நம்மளுக்கு தோணுதுங்க. உங்கள் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிக் டிராக்டர் தவிர செஞ்சுட்ருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லி டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் ஃபார்மேட்டில் பண்ணணுன்றது ஒன்று இருக்குன்னு நடந்துகிட்டு இருக்குங்க. அது போக எல்லா மாதிரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டை எலக்ட்ரிஃபை பண்ணணுன்றது ஒரு நோக்கமும் எடுத்திருக்கோம். 3 பேட்டன்டபிள் ஐடியாஸும் இப்போது வச்சுருக்கோம். லோ காஸ்ட்டில் ஃபார்மிங், க்ரீன் ஃபார்மிங் பண்ணணுன்ற அந்த கேப்பபிலிட்டிஸு கொண்டு வரதுக்கு பைப்லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸு பிளானிங் பண்ணி வச்சுருக்கோங்க. சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். செலஸ்டியல் இமொபிலிட்டி சோதனை முயற்சியாக நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. வரப்போகிற வீடியோக்களில் ஒன்று ஒன்றா அதையெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் ரெனியூபிள் எனர்ஜி பற்றியும் மின்சார வாகனங்கள் பற்றியும் வீடியோ போடப்படும். அதனால் கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்கள்.